வணக்க மக்களை, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லவனுக்கு வல்லவன். ஏன்னா எனக்கு சண்டே ஆச்சு. ஸோ லாஸ்ட்டை வந்து நான் டிசி கேரக்டரான ஷசாமை பற்றி பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து மார்வல் கேரக்டரை பற்றி கேட்கும்போது நிறைய பேர் வந்துட்டு வொல்வெரினை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு வொல்வெரினோட ஃபுல் பவரை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உள்ளூரின் ஆரிஜின் பற்றி சின்னதாக சொல்லணும்னா, அவரோட ஒரிஜினல் பேர் ஜேம்ஸ். ஸோ சின்ன வயசில் வந்து அவங்களோட அப்பாவை கண் முன்னாடி தன்னோட இன்னொரு அப்பா வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவரோட ஒரிஜினல் அப்பா. ஸோ இல்லை காண்டான நம்ம கூட்டி போய் என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா, தன்னோட கிளாஸ் எடுத்துக்கிட்டு அவரோட ஒரிஜினல் அப்பாவை கொலைப்பட்டு தானும் அவரோட அண்ணன் தான் வந்து ஓடி போயிடறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வேறு வேறு பாதையில் போகும்போது தன்னோட பேர் ஜேம்ஸை மாற்றி லோகன் மாற்றிக்கிறாரு. ஸோ மாற்றினது மட்டும் இல்லாமல் அவர் அப்படியே டேரெக்டாக போய் ஆர்மிலையும் சேர்ந்துடுறாரு. ஸோ ஆர்மியில் தான் அவருக்கு உள்வெறிங்கிற பட்ட பேர் கிடைக்குது. ஸோ அந்த உள்வெறிங்கிற பட்ட பேர் அவர் உடம்புலேயே வந்து தங்கிடுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராம் வந்து நிறைய முயற்சிகள் நடக்குது. ஸோ அதில் நிறைய தோட்டமும் போயிருக்காங்க. ஸோ இவர் வந்து 23வது டெஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ இவர் வந்துட்டு லைக் ஆல்ரெடி மியூட்டன் ப்ளஸ் ஹீலிங் ஃபேக்டர் இருக்கனால இவர் உடம்பு வந்து ஈஸியாக அதுக்கு வந்து ஒத்துழைக்குது. ஸோ இதோட மொத்த எண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு லைக் ஒரு அனிமல் மாதிரி ஒரு இன்ஸ்டென்ட்டாக க்ரியேட் பண்ணும், மனசாட்சி இல்லாமல் ஒரு கில்லிங் மிஷினை க்ரியேட் பண்ணோம்னா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இவரும் அந்த சக்ஸஸ் ஆகிடுறாங்க பிகாஸ் ஆஃப் த ஹீலிங் ஃபேக்டர். அது மட்டும் இல்லாமல் அவரோட உடம்புல வந்துட்டு அடமேண்டியம்ங்கிற ஒரு மெட்டல், அதாவது மேன் மெயின் மெட்டல் அலையாது. ஸோ அதையும் வந்துட்டு உடம்புல போட்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கில்லிங் மிஷினாகவே மாறிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டாக்டர் வந்து, அதாவது அது செய்ய உதவுன டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிப்னோசிஸ் பண்ணி மொத்த மெமரியை வந்து லாஸ் பண்ண வச்சிடறாரு. ஸோ இதனால் நிறைய பேர் போட்டு தள்ளிகிட்டே இருந்த நம்ம உள்வெறினை நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் மீட் பண்ணி தன்னோட டெலிபதிக்க மெமரி மூலம் எல்லா மெமரியும் ரீஸ்டோர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்மென்னாகவே மாறிடுறாங்க. ஸோ உள்வெறின் வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டான கேரக்டர். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ஹியூஜ் ஜாக்மேன் கூட அந்த ரோல் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து அவரோட பவர்ஸை பற்றி அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுவோம். ஸோ அவர் ஸ்ட்ரென்த் நார்மலாக வந்துட்டு நம்ம காமிக் புக்கில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவரால் 800 pounds வரைக்கும் ஈஸியாக வந்து தூக்கிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 600 kgs வரை அவர் ஈஸியாக வந்து டெட் லிஃப்ட் பண்ணிடுவார். பட் அவரால் 2 tons வரைக்கும் தாங்க முடியும். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அவரால் ஈஸியாக 700 kgs தூக்கிடலாம் கையால். பட் அதுக்கு மேலே அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தோணும். பட் அவரால் வந்துட்டு 2 tons 2000 kgs வரைக்கும் அவரோட முதுகில் வந்து அவர் ஈஸியாக தங்கிக்கலாம். ஸோ இதுக்கான மொத்த பவரும் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, அவரோட அடமேண்டியம் ஸ்கெலிட்டன் தான். ஒன்று தூக்குறதுக்கு தேவையான பவர் பார்த்திங்கன்னா மசிலேருந்து வருது. பட் ஒன்று தாங்குறதுக்கு தேவையான பவர் மொத்த கோர்லேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட அடமேண்டியம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட், ஒன் ஆஃப் த இன்டிஸ்ட்ரக்டபிள் மெட்டீரியல். ஸோ அவரால் வந்து ஈஸியாக அதை வந்து தாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் சாதாரணமாக அந்த காரை தூக்குறது, பைக்கை தூக்குறது, இந்த மாதிரி பல வித்தைகளை பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் நோட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஹீலிங் ஃபேக்டர். ஸோ அவரோட ஹீலிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா கிரேட் 7, அதாவது லெவல் 7 ஹீலிங் ஃபேக்டர். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீலிங் ஃபேக்டர்னு சொல்லலாம். அவர் வந்து நீங்கள் லைக் கன்னால் சுட்டிங்கன்னா உடனே அந்த கன்னோட புல்லட் வந்து அவர் உடம்புலேருந்து வெளியில் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவே ஃபாஸ்டஸ்ட் ஹீலிங். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைக் எந்த அளவுக்கு அவரை வெட்டி போட்டாலும் சரி, அவர் வந்து ஈஸியாக ரீஸ்டோர் ஆகிடுவார். பட் கையை காலை வெட்டி போட்டிங்கன்னா அவரால் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரீஸ்டோர் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அது வந்துட்டு லெவல் 9 ரீஸ்டோர். அது வந்துட்டு நம்ம டெட்பூலுக்கு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அவரோட உடம்புல இந்த அடமேண்டியம் ஸ்கெலிட்டன் இருக்கனால நீங்கள் அவரோட கையை வந்து ஈஸியாக வெட்டி போட முடியாது. ஏன்னா அடமேண்டியம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இவரோட ஹீலிங் ஃபேக்டர் எந்த அளவுக்கு போயிருக்கு, இந்த பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஒரு நியூக்ளியர் பாம்பு வெடிச்சிடும். ஸோ அந்த பாம்புலேருந்து வர கதிர்வீச்சு அந்த நெருப்பெல்லாம் வந்துட்டு அவரோட உடம்புல இருக்க மொத்த மசிலையும் வந்து எரிச்சு போட்டுரும். ஸ்கெலிட்டன், அதாவது அடமேண்டியம் ஸ்கெலிட்டன் தவிர அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு செல்லேருந்து மொத்த பாடி வந்து ரீஜென்ரேட் பண்ணிவிடுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அந்த பெஸ்ட்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு வேறு ஏதாவது பவர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, அவரோட சென்சஸ், அதாவது என்ஹான்ஸ் சென்சஸ். அவருக்கு வந்து உடம்புலே பிறப்புலேயே பார்த்தீங்கன்னா அனிமல், அந்த அனிமல்ஸ்க்கான வந்து அந்த சக்திங்களாக இருக்குது. ஸோ பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட சென்சஸ் கேட்குற திறன், பார்க்குற திறன், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்மெல்லிங் இது. ஸோ அவர் வந்துட்டு ஒரு தடவை உங்களோட ஸ்மெல்லை வந்து லைக் ஸ்மெல் பண்ணிட்டான்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் அவரால் ஈஸியாக சொல்ல முடியுமா. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 5 to 6 kilometers ரேஞ்சில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அவரால் ஈஸியாக வந்து ஸ்மெல் பண்ண முடியும். அது மூலம் சூப்பர் ஹியரிங். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய போகிறத முன்னாடியே ஸ்பீடாக பார்த்துருவாராம். நம்ம குவிக் ஸ்பில்லர் ஓடுறது கூட நம்ம உள்வரனால் பார்க்க முடியும்னு சொல்லி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் லைக் என்ன டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட்டில் பார்த்தா கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும், உள்வரன் வந்து ஈஸியாக நம்ம குவிக் ஸ்பில்லர் தான் ஓடுறாரு அப்படின்னு சொல்லிப்பார் ஒரு வார்த்தை. ஸோ அது வந்து இதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான். இது வந்துட்டு அவரோட மொத்த ரிஃப்ளெக்ஷன் இன்ஸ்டான் பண்ணியிருக்கு. ஸோ அவர் வந்துட்டு 100 ஆல்மோஸ்ட் லைக் 150 இயர்ஸ் உயிரோடு இருக்கார்.
இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அவரோட ஹீலிங் ஃபேக்டர் மட்டுமே. ஸோ அவரோட மொத்த ஏஜிங் வந்து குறைச்சிருக்கேன். பட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த அவ்வளோ நாள் வாழ்கிறதுக்கு அந்த நிலைமையை கொடுத்தனால நம்ம உள்ளுவரே நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கற்றுருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்டன்ஸ் சொல்லலாம். அவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம அயன் ஃபிஸ்ட்டுக்கு ஈக்குவலான லெவலில் இருக்கார். ஒரு கட்டத்தில் நம்ம கேப்டன் அமெரிக்காவை என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, என்னால் அந்த உள்வரனை கையால் அடித்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம உள்வரனை பற்றி. அது மட்டும் இல்லாமல் லைக் ஜப்பான் சைனா ட்ராவல் பண்ணி இந்த சாமுரையோட நெஞ்சா டெக்னிக் கூட அவர் கற்றுருக்காராம். ஸோ அவர் வந்துட்டு நீங்கள் அடித்து ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுதான் அவரோட பவரானு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே ஒன்று இருக்குது பட் அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படலாம். அதாவது பெர்சர்க்கர் ரேஜ்னு சொல்லி. ஸோ அவருக்கு வந்து ரொம்பவே காண்டாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவர் இந்த பெர்சர்க்கர் ரேஜ் அந்த லெவலுக்கு மாறிடுவார். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் நம்ம ஹல்க்கு மாறுற மாதிரி தான். ஸோ அவர் மைண்டு எதையுமே யோசிக்காதாம். ஸோ அவர் வந்துட்டு லைக் கொலை பண்ணுறது தான் அவருடைய முதல் எண்ணம். ஸோ அனிமல் மொத்த மிருகவயமாகவே மாறிடுவார். ஸோ அவர் வந்து என்ன பட்டாலும் ஃபுல் டிஸ்ட்ரக்ஷன் தான். அந்தளவுக்கு லைக் அவருக்கு எந்த அளவுக்கு கோவம் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பெர்சர்க்கர் ரேஜ் அவர் சிக்கமாக போயிடுவார். பட் இது வந்து ஆக்சுவலாக ரெண்டு மூணு வாட்டி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு போனான்னா அவர் ஒன்லி கில்லிங் மிஷினாகவே மாறிடுவார். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் வொல்வரின். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது மறக்காமல் சொல்லுங்கள். பட் என்ன தான் இவருக்கு வந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய பவர் இருந்தாலும் இவருக்கு வந்து ரெண்டு மூணு வீக்னஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வீக்னஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவரோட அடமேட்டியம் தான். அவரோட அடமேட்டியம் ஆனால் தான் அவர் வந்து ரெண்டு மூணு வாட்டி செத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பாய்சன். ஸோ பாய்சனில் ஈஸியாக செத்துடுவார். அதாவது அடமேட்டியம் பாய்சனிங் நம்ம லோகன் மூவியில் கூட வந்திருக்கும். ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட்டை வந்து அவரை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா அவரோட அடமேட்டியம் அந்த உடம்புல வந்து அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்குமே தான், அது வந்து மேன்மேட் அலாய் பார்ட்டிகல் தான். ஸோ அதை வந்துட்டு லைக் நிறைய மெட்டல் மிக்ஸ் ஆகிருக்குது. அதில் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம அயன். ஸோ அயன் வந்து ஈஸியாக ரஸ்ட்டும் ஆகும். ஸோ அது வந்துட்டு லைக் பாய்சனிங் பண்ணலாம். ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த அயன் இருக்கனால நம்ம மேக்னெட்டை ஈஸியாக நம்ம உள்வரனை கண்ட்ரோல் பண்ணிவிடுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு நம்ம ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட வந்துட்டு லைக் எதுவுமே செய்ய முடியாது. பிகாஸ் நீங்கள் மூவியில் பார்த்துனால தெரிஞ்சிருக்கோம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை நான் மென்ஷனே பண்ணேன். ஸோ இவரோட மைண்ட் வந்து டெலிபதிக்கு வந்து ஈஸியாக ரெசிஸ்டன் பண்ணிவிடும் லோகன் மூவியில் காமிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவரை ஈஸியாக நீங்கள் வந்து டெலிபதிக்கு மூலமாக கண்ட்ரோல் பண்ணிடலாம், அதை வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணலாம். பட் இந்த காமிக்லாம் இருக்குது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மைண்ட். பட் இருந்தாலும் நம்ம ப்ரொஃபஸர்ஸும் ரொம்பவே மைண்ட் சக்தி அதிகமாக இருக்கனால அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அவரோட வீக்னஸ்ன்னு நான் நினைக்கிறேன். எதாவது மிஸ் பண்ணி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாரம் வந்து ஒரு டிசி கேரக்டர் போகலான்னு இருக்கேன், யாரை பற்றி போடணும் அதே மறக்காமல் சொல்லுங்கள். நான் உங்களை வந்து ஒரு அத்தனை வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.